யாத்ராம புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் வாசிச்சோம்லையா. 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். பாருங்கள், இப்போ நல்ல தேவபக்தியான குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்து பிறக்குது. அந்த ஆண் பிள்ளை பிறந்த உடனே எழுதப்பட்டிருக்கிறது அந்த அம்மா அதை அந்த பிள்ளையை ஒரு அழகுள்ள பிள்ளை என்று என்ன செய்கிறது காண்கிறது. எப்படிப்பட்ட பிள்ளை? அழகுள்ள பிள்ளை. அதனால் இதை ஒழிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஏன்? ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. என்ன சட்டம்? பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டு போய் தண்ணியில் என்ன செஞ்சிடணும், தூக்கி போட்டணும்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பிள்ளை என்ன செய்கிறா? ஒழிச்சு வைக்கிறா. இந்த வசனத்தை கொஞ்சம் இருத்தி யோசிச்சு பாருங்கள். ஒரு தாய் குழந்தையை ஒழித்து வைப்பதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது அழகுள்ளது என்று கண்டு ஒழித்து வைத்தாள். அப்போ நான் கேட்குறேன், அப்போ அசிங்கமாக இருந்தா அவளை கொண்டு தண்ணியில் தூக்கி போட்டு வந்துடுவாளா? சிந்திக்கணும் பாருங்கள். எப்பயுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். என்னைக்கு பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, எல்லா தாயும் அந்த குழந்தைய பாசமாக தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. மற்றவங்க பார்க்குறது போல் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வேறொரு பின்னணி இருக்கிறது. இங்கே வரக்கூடிய எபிரேய பதத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு ஒரு தெய்வீக திட்டம் ஒன்று இருக்கிறது, தெய்வீக நோக்கம் ஒன்று இருக்கிறது அப்படின்றத இவ உணர்றா. ஏன்னா இவ தேவபக்தி உள்ள ஒரு ஆள் பாருங்க, இவளால் அது உணர முடியுது. பெரிய திட்டம், பெரிய நோக்கம் என்ன செய்யுது இருக்குது. அதனால இந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சிடணும், இதை தூக்கி தண்ணியில் போடுறது விட்டுறக்கூடாது அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு தேவன் பெரிய திட்டத்தை என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். இப்போ பாருங்க, அப்போ மோசையை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை வச்சுருந்தானா? நம்ம பிள்ளைகளை குறித்து நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லோரை குறித்தும் தேவன் பெரிய திட்டங்களையும் பெரிய நோக்கங்களையும் தான் என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறார். யாருக்கு தேவன் என்ன திட்டத்தை நியமிக்கிறாரோ அந்த திட்டம் பெரிய திட்டம் தான். அப்போ உங்கள் பிள்ளையை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அழகுள்ள பிள்ளையாக பார்க்கணும். சரீர அழகை பற்றி கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன். இப்போ எந்த அழகை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிற அழகு பிள்ளை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற போகிற அழகான பிள்ளை என்னிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் என் பிள்ளையை குறித்து என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அதனால் பிள்ளைகளை கூப்பிடும்போது இப்படியே கூட கூப்பிடலாம். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அழகி இங்கே வான்னு கூப்பிடலாம், அழகாக இங்கே வான் என்ன செய்யலாம், பையனை பார்த்து கூப்பிடலாம், கூப்பிட வேண்டும். இந்த பெட் நேம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பெட் நேம்னா செல்ல பேர் இல்லையா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 இல்லை 2 பெட் நேம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், 100 கணக்கான பெட் நேம் வச்சுக்கோங்கன்றேன். சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கட்டும், ஊரில் அத்தனை பேரும் குழம்பிடணும். உன் பேர் என்ன தான்ப்பா, புதுசு புதுசாக பேர் சொல்லி உங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு. அது அப்படி தான், மாதத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க. Above all powers, above all kings, above all nature and all created things, above all